ஸோ குழந்தைங்களெலாம் கூட்டு வந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நடங்க. ஸோ அந்த பின்னாடி பார்த்தீங்களா, அதான் கரெக்டாக டால்ஃபின் ஹவுஸ். நான் அந்த வியூ பாயிண்ட்ல ஃபோட்டோ எடுக்கலாம், ஏன்னா எனக்கு உயிர் போயிருந்துச்சு. ஆமாம். ஹே காய்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் தான் உங்கள் ஜெகதீஷ் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த விளாகில் எந்த இடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு வியூ பாயிண்ட் தான் போகிறோம். நேற்று ஒரு விளாகில் நீங்கள் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க, நமக்கு டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட்டும் இன்னொரு மவுண்டன் வியூ ஒன்று காமிச்சிருப்பேன். ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பேங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, க்ரீன் வேலி வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ நான் அதை பார்த்து வச்சுருந்தேன், பட் எந்த அளவுக்கு அதே மாதிரி க்ரீனாக இருக்குதுன்னு இன்றைக்கி தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து மூணு பிளேஸ் வந்து கவர் பண்ண போகிறோம். இதனால பார்த்தீங்கன்னா டைம் இல்லாத காரணத்தினால நான் வேறு என்ன டைம் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து இன்றைக்கி ஷார்ட்டேஜ் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக மூணு வீடியோ கவர் பண்ணணும், மூணு பிளேஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படின்ட்டு. க்ரீன் வேலி வியூ பாயிண்ட்டு, செகண்ட் பார்த்தீங்கன்னா பில்லர் ராக்ஸ் வியூ பாயிண்ட்டு, தேர்ட் பார்த்தீங்கன்னா குணா கேவ்ஸ் இருக்குது. ஸோ குணா கேவ்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் ஐடியா இல்லை, எல்லாமே நான் பிக்சர்ஸ் பார்த்து ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். காலேஜ்லாம் இருக்குதா என்ன, இங்கே காலேஜ்லாம் இங்கே தான் கட்டியிருக்காங்க, படித்தா அந்த மாதிரி இடத்துல காலேஜ் படிச்சிருக்கணும் போல. செம்ம கூலிங்காக இருக்குது. ஸோ கிளைமேட் இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக இருக்குது, வெயிலும் இல்லை மழையும் இல்லை, குளிர் முட்டை அது எப்பவுமே இருக்க தான் செய்யும், குளிர் இல்லாமல் இருக்கவே இருக்காது, சான்ஸே கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து செம்மையாக போயிட்டுருக்குது, எல்லா ப்ளேஸுமே சூப்பராக இருக்குது. இங்கேருந்தே நிறுத்தி நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் க்ரீன் வேலியிலேருந்து அப்படியே உங்களுக்கு கம்ஸ்டே இருக்கிறேன், நீங்கள் அப்படி பார்த்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி வியூ பாயிண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேற்று இருந்த மாதிரி அதே மாதிரி கிளைமேட் தான் இன்றைக்கும் இருக்குது, பட்டு எந்தளவுக்கு நமக்கு ஃபாகு ஸ்னோவெலாம் இல்லாமல் இருக்குதுன்னு தெரியல. அது எந்தளவுக்கு இல்லாமல் இருக்குதோ அதான் நமக்கு நல்லது. ஃபாகு இல்லைனா ஓகே தான், ஃபாகு இருந்துச்சுனா தான் நமக்கு பிரச்சனை. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் தாங்க, மொத்தம் பிளாக் பண்ணிட்டானுங்களே. நானே இங்கே வழி இல்லாமல் இருக்கேன், நீ வேறு வேறு வந்துக்கிட்டே இருக்கு வண்டி. ஆ சமகரோட இருக்கு, வழியும் விட மாட்டாங்க. நம்ம க்ரீன் வேலி வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டும் நினைக்கிறேன். இங்கெல்லாம் குரங்கா இருக்குது, இங்கே தான் இதுதான் க்ரீன் வேலியா? ஏ எங்கடா அதுல உள்ளையா? டேய் அது பார்க்கிங் விட்டு வராடா, இருடா லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட்டுங்கிறேன். வண்டி பார்க்கிங் விட வேணாமாப்பா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து க்ரீன் வேலி வியூ பாயிண்ட்ல இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து எதிர்பார்த்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, என்ன சொல்லவே ரெடி விட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்னோவாக தான் இருக்குது, அதனால் இங்கே வந்து வேஸ்ட்டு தான். இருந்தாலும் நான் ஒரு ஃபோட்டோவில் பார்த்து கற்பனை பண்ணி தான் இங்கே வந்தேன், அந்த லெவலுக்கு இருக்கணும்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு. நம்ம நேற்று முந்தானே அந்த நேற்று இருந்தோம்ல, அந்த ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட் வந்து ரொம்ப ஃபார்ம் ஆயிடுச்சு, ஃபுல்லாக போக தான். இங்கேருந்து பார்த்தா சொர்க்கமாக இருக்குது பார்த்தியா, உனக்கு இங்கே குதிச்சேன்னா ஏ கீழ் உலகம், அது கீழே வந்து பூமிக்கு நீ வந்து போயிடுவேன், இல்லைனா வந்து நீ இப்போ வந்து இதில் இருக்க மேலோகத்தில் இருக்க. ஸோ குரங்குகள் சேட்டைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகிடுச்சு. இந்த ஒரு வாரத்தில் ஒருத்தர் வேறு லெவலில் வந்து குரங்குகள் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குது, பட் அதையும் சாந்தக்கிட்டாலும் வரவே இல்லையே. வந்துச்சேன் நான் அவனை வச்சு ஒரு பண்ணி வீடியோ பண்ணியிருக்கலாம்னு நினச்சேன், ஹெட்செட் போயிட்டு இருந்ததா எனக்கு என்ன எடுத்துக்கிட்டு போயிடுவோம்னு பயமாயிருச்சு. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம வேறு ஒரு லொக்கேஷன் எடுத்து போகலாம், பில்லர் லாக்ஸ் தானே எடுத்தோம். எஸ் அடுத்து அங்கே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பேக் டு கோப்ரோ வியூ. எஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீன் வேலி வியூ பாயிண்ட்டை முடிச்சிட்டோம். ஸோ மோஸ்ட்லி க்ரீன் வேலி வியூ பாயிண்ட்டில் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. எதுக்கு அது வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கோல்ஃப் விளாடுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் வச்சுருப்பாங்க போல். இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, எல்லாமே க்ரீனாக இருக்குது, பட் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்னோ தாங்க, மிஸ்ட்டு. எங்கே பார்த்தாலும் மிஸ்ட்டு மிஸ்ட்டு மிஸ்ட்டு. கொடைக்கானல் வந்தீங்கன்னா மிஸ்ட்டு மஸ்ட்டு.
அந்த மாதிரி அவ்வளோ மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால் க்ரீன் வேலி சரியாக எனக்கு தெரியல, ஓரளவுக்கு தான் தெரிஞ்சது. ஓரளவுக்கு கூட தெரியவே வச்சுக்கோங்களேன், வெறும் வேலி மட்டும்தான் தெரிஞ்சது, க்ரீனும் காணும் வியூ நம்ம பண்ணிட்டோம் அவ்வளோதான். ஸோ கைஸ், அதனால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்லர் ராக்ஸ் வியூ பாயிண்ட், அதுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் ஏரியா எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அங்கே ஊட்டி அந்த இந்த ஏரியா ஊட்டியோட டவுன் தான் அப்படி இருக்குது. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு எல்லாம் ஃபாரின் கண்ட்ரிஸ் மாதிரி இருக்குது. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் குதிரை கட்டி போட்டுருக்குறாங்க, குதிரை போய் ஹார்ஸ் ரைடிங் சிலவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது பிளேஸு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா குளிர ஆரம்பிச்சிருச்சு, செம்ம ஜில்லுன்னு இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பில்லர் ராக்ஸ் வியூ பாயிண்ட் வந்து போயிட்டுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குணா கேவ்ஸ், அது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவிலே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிக்கலாம். டைம் கரெக்டாக இருக்கும், மணி இப்போ பார்த்தீங்கன்னா 3:30, ஆனால் டைம் கிடைக்காது, கேப்பே கிடைக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேயே சாப்பிட்டுட்டோம். ஸோ இனிமேலாவது கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் பண்ணலாம். மணி 3:00 ஆயிடுச்சு, இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குலேயும் பார்த்தீங்கன்னா 2 பிளேஸை வந்து முடிக்கணும். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவும் இன்னொரு பிளேஸ் இருக்குது, பைன் ஃபாரஸ்ட்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச டைம் இருந்தால் பார்க்கணும். ஸோ வேன் வந்துட்டுக்குன்னு நினைக்கிறேன், வேறு லெவலில் இருக்குது. பிரிட்ஜை அதை கட்டிகிட்ருக்காங்க போல், ஏதோ பிரிட்ஜ் வேலை நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கிற ரோடு. ஃபாகை பாருங்கள், யப்பா டேய் ஏய் மிஸ்ட்டு இவ்வளோ ஃபாக் இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் விட்டால் வாயிலேருந்துலாம் புகை வருவோம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாகு. ஸோ இந்த டேனிங்கில் தான் பார்த்தீங்கன்னா பில்லர் ராக்ஸ் வியூ பாயிண்ட் இருக்குது. எஸ் நம்ம வந்து ஒரு இங்கே ஒரு டோல்கேட் ஏதோ வச்சுருக்காங்க, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பில்லர் ராக்ஸ் தான் இனிமேல். எந்தாச்சும் அந்த வியூ பாயிண்ட் ஒழுங்காக தெரியாதுன்னு நினைக்கிறேன், இங்கே தான் ஃபுல்லாக ஃபாக் ஆயிடுச்சு, அப்புறம் எப்படி தெரியும். எஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா பில்லர் ராக்ஸு, இன்ட்ரடியூசிங் வெல்கம் டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் பில்லர் ராக்ஸ் வியூ. ஸோ இந்த இன்ட்ரோலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து கரெக்டாக பில்லர் ராக் வியூ பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிறோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு தான். சூரியன் இருக்குது, சன்லைட் அங்கேருந்து வருது, அதனால தான் வெளிச்சமாக நான் இருக்கிறேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கும் இந்த வீடியோலையும் உங்களால் வந்து அந்த ஃபுல் வியூ எனக்கு காட்ட முடியல. கரெக்டாக காமிச்சது நான் எது வேணும், அந்த டால்ஃபின் ஹவுஸ் மட்டும் தான் நம்ம வந்து கரெக்டாக காமிச்சோம். ஆமாம், டால்ஃபின் ஹவுஸ் வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே இருக்கணும். பட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மோக் தான், அங்கே புகையாக டக்குனு ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்துடுது. காலையில் நல்லா இருந்துச்சு, இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 இருக்கும்ல, இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிஸ்ட் ஆயிடுச்சு. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, ஒரே பூலோகத்தில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுத்தமாக எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் ஓகே, கிளைமேட் வைஸ் நல்லாயிருக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு காமிக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்தோம்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, ஒரு ஏமாற்றமாக போய்விட்டது. சரி பரவாயில்ல, வேறு எல்லாம் எவ்வளோ தான். ஆனால் இங்கே சொல்லணும்னு நினச்சேன், நமக்கு வந்து க்ரீன் வேலி போகணும் பார்த்தீங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கனே கிடையாது, ஃப்ரீ தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 5 ரூபாவாம் ஒரு ஆளுக்கு, 5 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா பெர் ஹெட் வந்து 5 ரூபீஸு. ப்ளஸ் நம்ம கேமரா கொட்டு வரும், சும்மாவே நம்மளை வந்து விரட்டி பிடிப்பாங்க, அது வந்து கேமரா கொட்டை தான் ரொம்ப பிடிப்பாங்க. ஸோ கேமராக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா, கேமராக்கு 20 ரூபா, நமக்கு ஒரு 5 ரூபா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ் இந்த வியூ பாயிண்ட் செலவழிச்சிருக்கோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் நம்ம பார்க்க முடியல, ரசிக்க முடியலங்கிற ஒரு ஒரு ஏக்கம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏமாற்றம் தான் இருக்குது, இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஒரு 30 ரூபா கூட நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எஃபெக்ட், ஒரு ஒர்த் இருக்கணும், அது ஒர்த்தாக இருந்தால் நல்லாயிருக்கும். நடப்பும் நினச்சேன், நானும் அப்படி தான் நினச்சேன், நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் ஒரு சர்க்கிள் அதான் இவ்வளோதான் இருக்குல்ல, இப்போ இங்கே ஏறி இப்படி வந்து இறங்கி இப்படி சுற்றி திரும்பி போயிடலாம் இல்லை, அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா 5 ரூபா. பட் வியூ கிடச்சா நல்லாயிருக்கும், வெயிட் பண்ணால் சில டைம் கிடைக்கும், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் ஃபாக் போகும், ஆனால் அந்த ஃபாக் போகிறதுக்கு ஒரு நாள் ஆகும் போல, அந்தளவுக்கு பார்க்குறது வெளிச்சம் தான் அது ஃபாக் போக மாட்டேங்குது, அதனால தான் நினச்சேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சால் நான் காமிக்கிறேன், இல்லைனா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்து இங்கே போகிறோம், குணா கேவ்ஸ் போகிறோம். ஸோ அது எப்படின்னு தெரியல, ஒரு கேவ்ஸ்னால் அந்த டென் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அது முடிஞ்சால் காமிக்கலாம், அது ரொம்ப ஈஸி, முடிஞ்சால் காமிக்கலாம். ஸோ என்னோடய ஃபோட்டோஸ் அவனோட ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டோஸ் வரும். பட் அவனோட சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள், அங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து போட்டுட்டு தான் இருப்பான். அப்படி என்னலாம் போட்டிருக்கேன் வீடியோஸ் என்னெல்லாம் ஏதோ போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இல்லை அவன் எடுக்கிற எல்லாமே 5 நிமிஷம் தான் எடுக்கிறான், அவன் எடுக்கிறது எல்லாமே 2 நிமிஷம் தான் எடுக்கிறான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா லைட்டு கரெக்டாக உள்ள வருது, கொஞ்சம் நான் வெள்ளையா இருப்பேன்னு நினைக்கிறேன், அவனே வெள்ளையா இருப்பான், பார்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் வெளிச்சு வந்துடும். சகேஷ் அடுத்து வந்து குணா கேவ்ஸ் பில்லர் ராக்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குணா கேவ்ஸ்னு ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்குது. எத்தனை பேர் அது வந்து கவர் பண்ணுறாங்கன்னு
தெரியல. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே பார்த்து வச்சிட்டேன், கண்டிப்பாக நம்ம வந்து அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சேம் ரோட்டில் தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ஒரே வீடியோவாக கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடம் வந்து நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணி கவர் பண்ணால் கரெக்டாக வீடியோ பண்ணலாம். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அலைச்சல் தான் இருக்கும். சும்மா அங்கே ஒரு நாள் இங்கே ஒரு நாள் போயிட்டு நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும், வீடியோ ஒழுங்காக எடுக்க முடியாது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கரெக்டாக இதை வந்து கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக ஒரே ரோடு நாலு பிளேஸ் பார்த்து வச்சுருந்தேன். பைன் ஃபாரஸ்ட்டும் இங்கே தான் இருக்குது. பா செம்ம ஹைட்டாக இருக்காரு, இவ்வளோ ஹைட்டாக வந்து ஹைட்ஸ் இருக்குது. இங்கே ஏதோ வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஜேசிபியில். போக முடியுமான்னு தெரியலையே. போலாம் போகலாம், அந்த அந்த காரில் இருக்குது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்பவே டஃப்பாக இருக்குது, எல்லாமே வேலை நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதோ கெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தான் பார்க்கிங் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா குணா கேவ்ஸு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து குணா கேவ்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா வெயில் ஓவராக அடிக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே பார்க் பண்ணிக்கலாமா? கேஸில் இருக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாக் தான், தண்ணியாக வருது. அது இங்கே ஒரு இடத்துல மோதி மோதி பார்த்தீங்கன்னா தண்ணியாக வருது. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஃபாக் தான் பார்த்தீங்களா, என் மேலே ஃபாக் இந்த தண்ணி அடிக்குது. இங்கே வந்து அவங்க தண்ணியாக வருது. ஸோ கேஸ் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த இடம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள். நான் மிஸ் பண்ணணும்னா பார்த்து இந்த வாட்டி குணா கேவ்ஸ் எதுக்கு வேஸ்ட்டுன்னு நினச்சேன். பட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மிஸ்ட் இல்லாமல் வாங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். பெஸ்ட்டு மிஸ்ட் இல்லாமல் வந்தீங்கன்னா பெஸ்ட்டு. அந்த மாதிரி தான் மிச்சப்படி சூப்பராக இருக்குது. காற்று வேறு லெவலில் அடிக்குது. க்ரௌட் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கேஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைன் ஃபாரஸ்ட் போகிறோம். ஸோ அதில் கண்டினியூ பண்ணுறது சார்ஜ் இல்லை. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம குணா கேவ்ஸ்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ எஸ் இதான் குணா கேவ்ஸ். ஸோ இது வந்து நான் டிக்கெட் எவ்வளோன்னு சொல்ல மறந்துட்டேன். டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா, ரெண்டு பேர் நாங்கள் போயிருந்தோம் 20, கேமராக்கு 20, மொத்தம் 40 ரூபா. அங்கே பார்த்தீங்கன்னா 5 ரூபா, இங்கே 10 ரூபா. பில்லர் லாக்ஸ்னால் 5 ரூபா, இங்கே பார்த்தீங்கன்னா குணா கேவ்ஸில் 10 ரூபா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்டு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ பைன் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலோட என்ட்ரன்ஸில் ஒரு ஏரியாவிலும் இருக்குது, கொடைக்கானலோட முடிகிற வந்து இடத்துல ஒரு ஏரியாவிலும் இருக்குது. ஸோ ரெண்டு இருக்குது, அதனால் நம்ம அது போக முடில. ஸோ அதனால் இது வந்து எண்டில் இருக்கிறதுனால இதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, பைன் ஃபாரஸ்ட்டாக வேறு ஒன்றும் இல்லை. இந்த இருக்குல்ல இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த பைன் ட்ரீன்னு நினைக்கிறாரு. அந்த அந்த ட்ரீ வந்து நிறையா இருக்கும். இந்த கேவ்ஸே வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது பாருங்க. இப்போ அங்கேருந்து ஒரு கார் வந்துட்டுருக்குது, நம்ம கொஞ்சம் அலர்ட் பண்ணணும் அவங்கள. ஸோ எஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பைன் ஃபாரஸ்ட் கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கேயும் பார்க் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு கொஞ்சம் வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ வந்து என் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பிளேஸ் வந்து சுற்றி பார்த்துருக்கோம். இது நிறைய படத்தில் வந்திருக்கும். வெட்டிங் ஷூட் வருவாங்க மோஸ்ட்லி, நிறைய பேர் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய படத்துலேயே வரும், பிரேமத்தில் கூட ஒரு படத்தில் ஒரு சீன் வரும் நினைக்கிறேன், மலரே சாங்கில் வரும். பட் ஆக்சுவலாக அது இதுவாக கேரளாவும் தெரியல. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோவோட எண்ட் ஆஃப் தி பார்ட்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். பைன் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்ப போக முடியல, பிகாஸ் ஆஃப் தட் டைம் வந்து சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். அது வந்து எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நான் கொஞ்சம் குணா கேவ்ஸில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அது ரொம்ப ஃபாகாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் கட் பண்ணிட்டு நான் வந்து பைன் ஃபாரஸ்ட் வந்து கிளம்பியிருப்பேன். ஸோ எப்படி மேக்ஸிமம் ஒரு 5 வரை இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் எல்லா பிளேஸுமே அப்படி தானே, ஒரு 5 வரை இருப்பாங்க, 5:30 வரை இருப்பாங்க. பட் பைன் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல்
நாலரை அப்படின்னு வச்சுருக்காங்க, ஒரு ரவுண்டாக இல்லாமல் நாலரை அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போக முடியல. ஜஸ்ட்டு வாசலில் மட்டும்தான் நின்று ஒரு ரெண்டு கிளிக் மட்டும் எடுத்தேன், உள்ளே போயிட்டு லெட்டர் ஒரு ரெண்டு மான்டேஜ் பண்ணிட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஃபாரஸ்ட் ரேஞ்சர்லாம் உள்ளே இருக்கிறவங்கள விரட்டிக்கிட்டு இருக்காங்க. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஆயிடுச்சு. நான் என்ன நினச்சேன்னா ஒரு 5:30 முடிச்சுட்டு கிளம்பிடலாம், ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேர்ன்ஸ் தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும் இருட்டுறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் பைன் ஃபாரஸ்ட்கே போக வேண்டாம், சீக்கிரம் 5 மணிக்கு வீட்டுக்கு போங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறமே கடவுள் நினச்சிருக்காரு சீக்கிரம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் அது மட்டும் கவர் பண்ண முடியல. இனிமேல் யாராவது வராதா இருந்துச்சுன்னா பைன் ஃபாரஸ்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஒரு 4:30 முன்னாடி வந்துடுங்க. ஒரு 2 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் ஃபன் பண்ணலாம். ப்ளேஸ் அப்படி ஒரு ப்ளேஸ் அது, ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேறு லெவலில், எதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அப்படி ஒரு நல்ல ஒரு ப்ளேஸ் அது, மிஸ் பண்ணிடாதீங்க, பின்னாடி வருத்தப்படுவீங்க. குணா கேவ்ஸும் நல்ல ஒரு ப்ளேஸ் தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோக்கன் எதுக்கெலாம் காசு ஃப்ரீ பண்ணாங்க, ஃபீஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் வேலிக்கு கேட்கல, பில்லர் ராக்ஸும் குணா கேவ்ஸ் மட்டும் தான் கேட்டாங்க, கேமரா ரெண்டு கேட்டாங்க. மற்றபடி பைன் ஃபாரஸ்ட்டும் ஃப்ரீ தான், அது யாருனாலும் உள்ளே போய்க்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நிறைய வந்தால் தான் நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ப்ளேஸஸ் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடைக்கானல் வந்து ஒரு பிளானே இல்லாமல் வருவாங்க, எப்படி வரலாம் எங்கே இருக்குது மேப்பர் பார்த்து வருவீங்க, பட் இருந்தாலுமே எப்படி போகலாம் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறையா டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ யாராவது ஒருத்தருக்காவது பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வேறு ஒருத்தர் இதை பார்த்து கொடைக்கானல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா அது வந்து ஓகே, நம்ம வந்து ஏதாவது ஒரு உருப்படியான ஒரு காரியம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரூம் டூர் பார்த்து, ரூம் டூர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரூம் வந்து நாங்கள் வந்து எடுத்துருந்தோம். ஓகே, அதுவும் ஒரு நல்ல ஒரு ரூம் தான். யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எங்களுக்கு ரூம் வேணும், கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்து சூஸ் பண்ணலாம். அதனால் பைக்கில் காரில் வர்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க, ரொம்ப டேர்ன்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நீங்கள் வரணும். பைக்கில் மோஸ்ட்லி வாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். எதனால் பைக்கில் சொல்கிறேன்னா, நான் வந்ததுக்காக சொல்ல, காரு வேனெலாம் வந்து நான் என்ஜாய்மெண்ட் இருக்கும் தான், பட் பார்க்கிங் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பைக்கில் வந்தீங்கன்னா நீங்கள் டில் எஜ்ஜு வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போகலாம், பட்டு கார்லலாம் வந்தீங்கன்னா பார்க்கிங் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நிறைய இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும், வேன்லாம் கன்ஃபார்ம் உள்ளே வரவே வராது. நிறைய பேர் காரே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க, பட் அது எல்லாமே கொஞ்சம் ரூடான ஒரு ஏரியா தான், ரோட்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ வந்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைவர்னால் ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட்டு கம்மிங் பேக் டு பாயிண்ட், இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலான் இருக்கேன். 4 ப்ளேஸ் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம், கொஞ்சம் அதிகமானது தான் கவர் பண்ணது, ஒரு வீடியோவில் இவ்வளோ ப்ளேஸ் கவர் பண்ணுறது கஷ்டம் தான். ஸோ அதனால் இந்த வீடியோ இதான் எண்ட் பண்ணுறேன். ஆண்ட் தன் பை ஃப்ரம் ஜெகதீஷ், பாபா அண்ட் சேகர். ட்ரைவ் பண்ணிங்கன்னா சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டுக்கோங்க. கொடைக்கானலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குளிருக்கான ஜாக்கெட்டு க்ளவுஸு எல்லாமே கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எவ்வளோ குளிர் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், அதனால் அந்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. சீசன் டைம் வாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சீசன் டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க, பட்டு நல்லா தான் இருக்குது. ஓகே கைஸ், பாய் பாய் அண்ட் டேக் கேர்.